ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறது கொழுக்கட்டை பில் கொழுக்கட்டை பில்லை பற்றி இதுக்கு முன்னாடியே ரெண்டு வீடியோ மூணு வீடியோ பார்த்துருப்போம் ஒன்று விதை எப்படி அதை எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க அப்புறம் கொழுக்கட்டை பில் எப்படி இருக்குதுன்னு டீட்டெயிலாக ஒரு வீடியோ சும்மா நார்மலாக பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை பில் எப்படி அப்படிங்கிற வீடியோ அந்த மாதிரி போட்டிருப்பேன் மூணு வீடியோவோ அல்லது நாலு வீடியோ போட்டிருப்பேன் இந்த வீடியோ வந்து கொழுக்கட்டை பில் எவ்வளோ ஹைட் வளரும் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ மேக்ஸிமம் ஹைட்டு இந்த ஹைட்டு வளர்ந்துருக்கு தோட்டத்தில் இது வந்து இவ்வளோ ஹைட் வளர்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி வட்டியோட இந்த இடத்துல வச்சுருந்தோம் இந்த இடத்துல ஃபுல்லாக அதனால இவ்வளோ ஹைட் வந்திருக்கு மழை நல்லா பேஞ்சு ஈரத்தன்மையும் இருக்குது அதனால் வந்து ஒரு இதை க கையில் எடுத்திருக்கேன் அது வந்து எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்னா ஒரு இடுபொயர் இருக்குது ஒரு மினிமம் ஒரு மூணு டு நாலு அடி இருக்க மாட்டேருக்குது இடுபயர் அப்படின்னாலே ஒரு நாலு அடி இருக்கும் மூணு டு நாலு அடி கேரண்டியாக இருக்கும் உங்களுக்கு ஃபோட்டோவில் வீடியோவில் அந்தளவுக்கு க்ளீராக தெரியுதான்னு தெரியல கேமராவில் இங்கே பாருங்கள் பில் நல்லா அடர்த்தியாக வசந்தீவனத்துக்கு மாடுகளுக்கு நல்லா இப்போ அதான் தெரியும் இப்படி கலெக்ட் பண்ணும்போது இவ்வளோ இருக்கு ஆனால் இது வந்து நிறைய இடத்துல வந்து இந்த பில் கிடைக்காது கிடைக்காது மீன்ஸ் அவங்களுக்கு அவங்க ஏரியாவில் இருக்காது இது வந்து மேக்ஸிமம் விதையால் தான் இது பண்ண முடியும் ஏன்னா நாற்று அந்த மாதிரிலாம் பிடுங்கிட்டு போய் இது உருவாக்க முடியாது விதை தான் பெஸ்ட்டு விதை வந்து இந்த மாதிரி நல்லா முத்துன விதை இது வந்து தானே உளுந்துருவ ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி முத்துன விதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் தூவி விட்டிங்கன்னா மனசு வந்துடும் சாதாரணமாக இதை தூவ முடியாது நல்லா மழை காலத்தில் தூவி விட்டு மாடு இல்லைன்னா ஆடுகளை வந்து ஒரு மூணு மாதம் அந்த மாதிரி கேப் விடணும் உடனே விட்டிங்கன்னா வேரோடு பிடுங்கிட்டு வந்துடும் மேயும் போது நல்லா படந்துருச்சு அப்படின்னா கிழங்கு ஃபார்ம் ஆகிரும் கிழங்கு ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு கிழங்கு அந்த கனவுலையும் நல்லா தலைஞ்சு வந்துடும் பாருங்கள் வேர்க்கணுவில் நல்லா தலைஞ்சி வந்துடும் மழையே இல்லாட்டி ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிச்சி அந்த கிழங்கு வறட்சி தாங்கும் வறட்சி தாங்கி வளரக்கூடிய பில்லுன்னு கொழுக்கட்டை கண்டிப்பாக சொல்லலாம் இதே வந்து நம்ம இதுக்கு வந்து கண்டிப்பாக தண்ணி விடணுங்கிற அவசியமே கிடையாது தண்ணி விட்டோம்னா இடையில ஒரு டைம் ரெண்டு டைம் எக்ஸ்ட்ராவாக மாடோ ஆடு மேய்க்கலாம் இல்லைன்னா அறுத்தும் அறுவடை பண்ணி போடலாம் இதை வந்து மாடுகளுக்கு அறுத்து கொண்டு போடலாம் இல்லைன்னா அதே இடத்துல நம்ம கட்டி மேய்க்கலாம் இப்போ வந்து நம்ம கட்டி மேய்க்கிற அப்படின்னா அந்த இடத்துல க்ளீன் ஆயிடும் மறுபடியும் தண்ணி விட்டோம்னா வரும் ஆனால் நம்ம காய விட்டு ஒரு டைம் அறுத்து காய விட்டு அடுத்த டைம் வரும்போது ஒரு கொஞ்ச நாள் கேப் விட்டு வளரும் போது ரொம்ப ஸ்பீடாக வளரும் உடனுக்குடன் அப்படியே நம்ம போது அதுக்கு தேவையான நமக்கு அடியுறோம் அதாவது குப்பை போட்டோம்னா நல்ல ஸ்பீடாக வளரும் குப்பை போட்டு உடனே நம்ம தண்ணி விட்டு இது பண்ணோம்னா மாடு அந்த குப்பை வாசம் அடிச்சதுன்னா அதிகமாக சாப்பிடாது அதனால் கொஞ்சம் கேப் விட்டு வளரும்போது மழை மழை பேஞ்சு வளரும்போது தான் இதனோடய அபர்ஸ் விதமான வளர்ச்சி இருக்கும் இங்கே பாருங்கள் இதே நம்ம தண்ணி விட்டு வளர்த்தனோம்னா இவ்வளோ ஹைட் வருமான தெரியாது ஏன்னா நிறைய பேர் நான் யூடியூப் சர்ச் பண்ணி பார்த்தேன் இதை வந்து தீவனப்பூல் மாதிரி வளர்த்தலாங்கிற மாதிரி ஒரு சில போட்டிருந்தாங்க ஆனால் அப்படி வளர்த்தும் போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்டு ரெகுலராகவே கிடைக்காது இது வந்து கோஃபோரோல் அந்த மாதிரி தீவனப்பூல் கிடையாது இது வந்து நார்மலான தீவனப்புள் பசங்க தீவனம் அதனால் வந்து இதுக்கு வந்து அதிகமாக நம்ம தண்ணியோட தண்ணியோட ரெகுலராக இருக்க முடியாது ஒரு மூணு டைம் நாலு டைம் இருக்கலாம் வருஷத்தில் இந்த அளவுக்கு நல்லா எதிர்பார்க்கலாம் மீதி டைம்லாம் வந்து கொஞ்சம் இவ்வளோ ஹைட்டு எதிர்பார்க்க முடியாது இவ்வளோ ஹைட்டு எதிர்பார்த்தோம்னா நம்ம வந்து அடியோரம் கண்டிப்பாக குப்பை போடணும் குப்பை ஆட்டு இல்லைன்னா மாட்டு சாணம் போடும்போது இந்தளவு எதிர்பார்க்கலாம் தண்ணி விட்டோம்னா ஒரு ஸ்ப்ரிங்க்ளர் அந்த மாதிரி இது பண்ணிட்டோம்னா ஆடு மாடுகளுக்கு இது பண்ணிக்கலாம் மாடுகள் வந்து நம்ம பண்ணை முறையில் வளர்க்குறோம் அப்படின்னம்னா நம்ம அறுத்து கூட கொண்டு போய் பண்ணையில் போட்டுக்கலாம் நான் ஒரு நாள் ஒரு வீடியோவில் அடுத்து ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஆடு இல்லைன்னா மாடுகளுக்கு வெள்ளாடு ஏதோ ஒன்றுக்கு கொள்கட்டப்பில் அறுத்து அது எப்படி சாப்பிடுதுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா நீங்கள் மாடு சாப்பிட்றதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் உங்களுக்கு நான் அறுத்து கொண்டு போய் போட்டோம்னா அதனோட கீழே நிலத்தினோட ஸ்மெல் தெரியாது புல்லு வந்து நம்ம அடியில் மாட்டினோட சாணி அல்லது ஆட்டு ஏறி கொடுத்துருந்தோம்னா சாணம் கொடுத்துருந்தோம்னா பஸ்ட் சாணம் கொடுத்தோம்னா ஸ்மெல் வந்து நம்ம அறுத்து கொண்டு போடும்போது தெரியாது இதே நம்ம கொண்டு வந்து கட்டும்போது அந்த ஸ்மெல் அடிச்சதுன்னா சுத்தமாக சாப்பிடாது அதுக்காக வந்து நம்ம அறுத்து கொண்டு போய் போடுற மாதிரி கூட பிளான் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய இடம் கிடச்சிதுன்னா இந்த பில்லு கண்டிப்பாக வளர்த்தலாம் ஃபஸ்ட் டைம் போது மட்டும் கொஞ்சம் லேட்டாகும் அப்புறம் அந்த கிளை வந்துருச்சு அப்படின்னா நல்லாவே படந்து அடர்த்தியாக வந்துடும் நீங்கள் அப்படி இதுக்கு முன்னாடி சொன்னதை பார்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு என் ஸ்க்ரீன்லேயோ டெஸ்கிரிப்ஷன்லேயோ ஏதோ இடத்துல கண்டிப்பாக கொடுக்குறேன் அதை நீங்கள் போய் பாருங்கள் மேலே ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்